திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகிலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம திருநாவுக்கரசர் தேவாரத்தில் திருவொற்றியூர் திருநேரேசி பதிகம் ஒன்று பார்க்க போகிறோம். அது சின்ன பதிகம், ரெண்டு பாட்டு தான் கிடச்சிருக்கேன். அதனால் அதனை தொடர்ந்து ஒன்று ரெண்டு திருப்புகள் பாட்டு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது நாலாம் திருமுறை 46 பதிகம் திருவொற்றியூர். நம்ம திருநாவுக்கரசர் பல ஸ்தலங்களுக்கு போகிறப்ப தொண்டை நாட்டில் ஸ்தலங்களை தான் தரிசனம் பண்ணி திருவொற்றியூரில் வந்து சில நாள் தங்கியிருக்கார். அப்படி அங்கே தங்கியிருந்த காலத்தில் அவர் பல பதிகங்கள் பாடினார். அதில் ஒரு பதிகம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிகம். இந்த பதிகத்தில் நமக்கு ரெண்டு பாட்டு தான் கிடச்சிருக்கு. நமக்கு தெரியும் இந்த தேவார ஏடுகள்லாம் எடுத்தப்போ பல ஏடுகள் செல்லரிச்சு போயிருந்தது, முழுக்கவே அழிஞ்சு போயிருந்தது. சில ஏடுகளில் பாதி அழிஞ்சு போயிருந்தது. அதனால் சில பதிகங்களில் நமக்கு சில பாடல்கள் கிடைக்கல, சில பதிகங்களில் பல பாடல்கள் கிடைக்கல. உதாரணமாக அவினைக்கு இவனை பதிகம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஒரு பாட்டு கிடைக்கல, ஏழாம் பாட்டு கிடைக்கல. ஆனால் இந்த பதிகத்தில் ரெண்டு பாட்டு தான் கிடைச்சிருக்கு, மீதி பாட்டெலாம் கிடைக்கல. பொதுவாக பதிகம்னா 10 பாட்டு 11 பாட்டு இருக்கும். திருநாவுக்கரசர் தேவாரத்தில் பொதுவாக 10 பாட்டு இருக்கும், இதில் ரெண்டு தான் கிடைச்சிருக்கு. இந்த பாட்டை பற்றி சொல்கிறப்போ பெரிய புராணத்தில் இது ஏன் பாடினார் என்ன பாடினார் அப்படின்லாம் விளக்கமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சுருக்கமான ஒரு பாட்டு தான் இருக்குது, அதை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். இது திருநாவுக்கரசர் புராணத்தில் 337 பாட்டு. அவர் திருவொற்றியூருக்கு வந்து அதிகம் பாடினார் அப்படிங்கிறத பற்றி சொல்கிற ஒரே சின்ன பாட்டு இது. விலங்கு பெரும் திருமுன்றில் மேவு திருப்பணி செய்தே உளங்கொள் திருவிருத்தங்கள் ஓங்கு திருக்குறுந்தொகைகள் களங்கொள் திருநேரிசைகள் பல பாடி கைதொழுது வளங்கொள் திருப்பதி அதனில் பல நாள்கள் வைகினார். இதுல சொல்றது என்ன அப்படின்னாக்க, அவர் திருவொற்றியூருக்கு வந்தார், அங்கு திருத்தொண்டு செய்தார், பல காலம் தங்கினார், நிறைய நாள் தங்கினார், பல பதிகங்கள் பாடினார். அதுதான் சுருக்கமாக சொல்றார் ஒரு பாட்டில் எல்லாத்தையும். விலங்கு பெரும் திருமுன்றில் மேவு திருப்பணி செய்தே. முன்றில் அப்படின்னாக்க வீட்டுக்கு முன்னாடி பக்கம் இருக்கிற இடம், இல்லை ஒரு கட்டடத்துக்கு முன்னாடி பக்கம் இருக்கிற இடம், அது மாதிரி முற்றம்ப அது முன்றில். இல் முன் அப்படிங்கிறது முன்றில் அப்படின்னு வரும். அப்படி கோவிலுக்கு போய் சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு கோயில் சன்னதிக்கு வெளியில் பெரிய பிராகாரத்தில் எல்லாம் இடம்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி அந்த விலங்கு பெரும் திருமுன்றில் அங்கே இருக்கிற விசாலமான பெரிய அந்த முற்பகுதியில் மேவு திருப்பணி செய்தே. மேவுதல் அப்படின்னாக்க பொருந்துறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, விரும்புறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் அந்த கோயிலுடைய முற்றத்தில் என்ன திருப்பணிகள்லாம் செய்யலாமோ அதுக்கு தகுந்தமான திருப்பணிகள் இல்லையா, அங்கே தோட்டத்தை சுத்தம் பண்ணுறது இல்லைனாக்கா முள்களெல்லாம் அகற்றுறது இல்லைன்னா பிராகாரத்தில் வளம் வர்றதுக்கு வழி பண்ணுறது, அது மாதிரி திருநாவுக்கரசர் கைத்திருத்தொண்டு செய்வார். அப்படி மேவு திருப்பணி செய்து அப்படியெல்லாம் உழவார பணி செய்து அப்புறம் வேற என்ன பண்ணார், வளங்கோல் திருப்பதி அதனில் பல நாள்கள் வைகினார். கடைசி அடியது அந்த வளம் மிக்க செழிப்பான திருப்பதி அந்த திருத்தலம். பதினா ஸ்தலம், திருப்பதினா திருத்தலம்னு பேர். இந்த அர்த்தம் இந்த வளம் மிக்க திருத்தலமான திருவொற்றியூர்ல பல நாள்கள் வைகினார் அப்படின்னா நிறைய நாள்கள் தங்கினார். வைகிறதுனா தங்கிறது, நிறைய நாள்கள் தங்கினார். அப்படி தங்கி என்ன பண்ணினார், இந்த திருப்பணி செய்தார். அப்புறம் வேற என்ன பண்ணினார், உளங்கோல் திருவிருத்தங்கள். திருவிருத்தம்ங்கிறது நாலாம் திருமுறையில் பின்னாடி இருக்கிற சில பதியங்கள், அது ஒரு பாடல் அமைப்பு திருவிருத்தம்ங்கிறது. இன்னைக்கு அந்த அமைப்பை கட்டளை கழித்துறை அப்படிமா தமிழில். அதனால் அப்படி உளங்கோல் அப்படின்னா அவர் உள்ளத்தில் தோன்றிய திருவிருத்தங்கள். அப்படி பல திருவிருத்த பதியங்கள் பாடினார். ஓங்கு திருக்குறுந்தொகைகள், திருக்குறுந்தொகை நமக்கு தெரியும், அஞ்சாம் திருமுறை முழுக்க திருக்குறுந்தொகை.
அப்படி ஓங்குதல்னா உயர்ந்த, அப்படி சிறந்த திருக்குறுந்தொகைகள் உள்ளத்துல பொங்கி வந்த திருக்குறுந்தொகைகள் பாடினார். களங்கோல் திருநேரிசைகள். களம் அப்படின்னாக்க இது வந்து சம்ஸ்கிருத வார்த்தை, இது தொண்டைன்னு அர்த்தம். அப்படி களங்கோல் திருநேரிசைகள், அப்படி தன் தொண்டையிலிருந்து எழுந்து வந்த திருநேரிசைகள். திருநேரிசைங்கிறது நாலாம் திருமறையில் இருக்கிற பதிகத்தில் ஒரு வடிவம் அது. எப்படி திருவருத்தம்ங்கிறது ஒரு பாட்டு அமைப்போ, அது மாதிரி திருநேரிசைங்கிறது ஒரு பாட்டு அமைப்பு. அதை இன்னைக்கு அருவருத்தம் அப்படிம்பா, அது அரிசீர் விருத்தம் அப்படிம்பா, அது நாலாம் திருமறையில் நிறைய பதியங்கள் இருக்கு. அப்படி களங்கோல் திருநேரிசைகள் பல பாடி, அப்படின்னா திருவிருத்தம் திருக்குறுந்தகை திருநேரிசைன்னு பல பதியங்கள் பாடினார் அவர். பாடி கைதொழுது, இறைவனை கைகுப்பி வணங்கி வழிபாடு செய்து வளங்கோல் திருப்பதி அதனில் பல நாள்கள் வைகினார். அந்த திருவற்றூரில் பல நாள்கள் தங்கினார். அதனால அவர் என்னென்ன பதிகம் பாடினாருன்னு சொல்லல, இந்த பதிகம் பண்ணார், அந்த பதிகம் பண்ணார், அந்த பதிகத்தில் இப்படி ஒரு கருத்து அமைய ஒரு பதிகம் பண்ணார் அப்படின்லாம் சில இடங்களில் சொல்லுவார் சேர்க்கிறார். ஆனால் இந்த இடத்துல அப்படிலாம் எதுவும் சொல்லல, பொதுவாக பல பதிகங்கள் பாடினார் அப்படிங்கிற அளவில் சொல்லியிருக்கார். நமக்கு திருநாவுக்கரசு பாடி ஒரு நாலஞ்சு பதிகம் கிடைச்சிருக்கு. திருவத்தியூருக்கு திருவிருத்தம் இருக்கு, திருக்குறுந்தொகை இருக்கு, திருநெரிசை இருக்கு, எல்லாம் கிடைச்சிருக்கு நமக்கு. ஆனால் அவர் பாடின எல்லாம் கிடைச்சதுன்னா எல்லாம் கிடைக்கல, சில பதிகங்கள் கிடைக்காம போயிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிகத்தில் பல பாடல்கள் கிடைக்கல. இதுதான் இந்த பெரிய புராண பாட்டுக்கு நேரடியான பொருள். உங்களுக்கு கருத்துக்களோ கேள்விகளோ இருந்தால் பேசலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க நம்ம பதிகத்துக்கு போகிறோம். இந்த பதிகம் ரெண்டே பாட்டு தான் இருந்தாலும் ரெண்டும் ரெண்டு மணிகள் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு வச்சுக்க வேண்டிய பதிவு பாடல்கள் ரெண்டுமே. முதல் பாட்டு, ஓம்பினேன் கூட்டை வாழா உள்ளத்தோர் கொடுமை வைத்து காம்பிலா மூளை போல கருதிற்றே முகக்க மாட்டேன் பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனை ஓம்பினி உய்ய கொள்ளாய் ஒற்றியூர் உடையகோவே. ஒற்றியூர் உடையகோவே அப்படின்னா திருவத்தியூர்ல எழுந்தருளியிருக்கின்ற ஆட்சி புரிகின்ற தலைவனே. உடையே அப்படின்னாக்க உடைமையாக வச்சுக்கிறது இல்லையா, உடையே அப்படின்னா பொசசிவ்னஸ் பொசஷன் அது. ஒற்றியூர் உடைய கோவே அப்படின்னா ஒற்றியூரை இடமாக உடைய கோவே, ஒற்றியூரை ஆள்கின்ற கோவே அப்படின்லாம் எடுத்துக்கலாம். அப்படி திருவற்றியூர்ல ஆள்கின்ற தலைவரான சிவபெருமான் அவரை பார்த்து சொல்றார், ஓ பெருமானே நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு தன்னை பத்தி சொல்றார் இல்லையா. திருநாவுக்கரசர் பதிகங்கள்ல பல இடங்கள்ல அவர் தன்னுடைய பழைய காலத்து நிலையை நினைச்சு எப்படி தான் வாழ்க்கையை வீணாக்கி விட்டேன் என்றும் இது மாதிரிலாம் அவர் வருந்தி பாடுவார். அது மாதிரி இங்க ஒரு கருத்து சொல்றார், ஓம்பினேன் கூட்டை வாழா உள்ளத்தோர் கொடுமை வைத்து. கூடு அப்படின்னாக்க பறவைகளுடைய கூடு நமக்கு தெரியும், நம்ம உடம்பையும் கூடு அப்படிம்ப. இந்த உயிருக்கு கூடு போன்றது இந்த உடம்பு. எப்படி கூட்டை விட்டு பறவை பறந்து போகுமோ அது மாதிரி நம்ம வாழ்வின் முடிவில் இந்த உடம்பாகிய கூட்டை விட்டு உயிரான பறவை பறந்து போயிடும் அப்படின்னு பாடல்களில் நம்ம படிச்சிருக்கலாம். அதனால கூடுங்கிறது உடம்பு. இந்த கூட்டை ஓம்பினேன், ஓம்புறதுனாக்க ரொம்ப பாதுகாக்கிறது இல்லையா. நம்ம உடம்பை எப்படி பார்த்து பார்த்து வளர்க்குறோம் இல்லையா, குழந்தையாக இருக்கிறப்ப அப்பா அம்மா பார்த்து பார்த்து வளர்க்குறா. நமக்கு ஒரு டீனேஜ் வந்ததுக்கப்புறம் நம்மளே உடம்ப பார்த்து பார்த்து அழகு பண்ணிக்கிறோம். அதுக்கு வேணுங்கிற உணவு, வேணுங்கிற ஆடை அணிகலன்கள் எல்லாம் போட்டு நம்ம ரொம்ப பேஷாக வச்சுக்கிறோம் உடம்ப. அதுதான் ஓம்பினேன் கூட்டை, இந்த கூடாகிய இந்த உடம்ப நான் ரொம்ப போற்றினேன். ஆனா என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது, வாழா வாழான்னாக்க வெறுமனை பிரயோஜனம் இல்லாமன்னு அர்த்தம், சும்மான்னு அர்த்தம்.
இல்லையா? உள்ளத்தோர் கொடுமை வைத்து, உள்ளத்துல கொடுமை வைத்துனா கொடுமைனாக்க பஞ்சம் இல்லையா. நம்ம தூய உள்ளம், தூய உள்ளத்துக்கு அதை ரெண்டு வந்து கொடுமை உள்ள உள்ளம். அதனால உள்ளத்துல கொடுமையை வைத்து கொண்டு, உள்ளத்துல வஞ்சத்தை வச்சுட்டு இந்த உடம்ப வெற்றுக்கு பாதுகாத்தேன் அப்படிங்கிறார். வாழா சும்மா பிரயோஜனம் இல்லாம. இப்ப நம்ம ஒரு விஷயத்த உடம்ப பாதுகாத்தோம்னா அந்த உடம்புனால ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், பலன் இருக்கணும், அதை பராமரிக்கணும். ஆனா இது சும்மா வெட்டிக்கு நான் இந்த உடம்ப பாதுகாத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறார். அதான் ஒம்பினின் கூட்டை வாழா உள்ளத்தோர் கொடுமை வைத்து. அதனால அது எப்படி இருக்கு அப்படிங்கிறார், அந்த உடம்பானது எப்படி இருக்கு, இல்ல நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறார். காம்பிலா காம்பு இலா மூழை போல கருதிற்று முகக்க மாட்டேன். இதுல மூழைங்கிற வார்த்தை நமக்கு தெரியாது, புது வார்த்தை. மூழை அப்படின்னாக்க கரண்டின்னு அர்த்தம், அகப்பை இல்லைன்னா கரண்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பொருள் அது. அந்த கரண்டிக்கு நீளமா ஒரு பிடி இருக்கும், அதுதான் காம்பு அப்படிங்கிறார். காம்பு இல்லாத மூளைனா பிடி இல்லாத கரண்டி. அப்படி பிடி இல்லாத கரண்டி போல நான் எதையும் மொழறதுக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கேன் அப்படிங்கிறார். எப்படி அந்த கரண்டியில வந்து பிடி இருக்கணும், அப்பதான் நம்ம பாலோ தயிரோ ஜலமோ மோரோ சாம்பாரோ எது வேணாலும் விட்டு பாத்திரத்துல எடுத்து விடலாம். ஆனா அந்த காம்பு உடஞ்சு போச்சுன்னா அந்த கரண்டியால என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லை, இது வேஸ்ட். இது அது அதால கொஞ்சம் மொள்ள முடியாது. அதான் கருதிற்றே முகக்க மாட்டேன். கருதிற்றேன்னா நான் விரும்பியதை, எதை முகத்தல்னாக்க மொழது, நம்ம எதை மொள்ளணும்னு நினைக்கிறோமோ அதை மொள்ள முடியாத உடஞ்சு கை பிடி இல்லாத கரண்டி போல நான் இருக்கேன் அப்படிங்கிறார். அதான் காம்பில்லா மூளை போல கருதிற்றே முகக்க மாட்டேன். அதனால உடம்பு இருக்கு, ஆனா நல்ல உள்ளம் இல்லை, நல்ல செயல்கள் செய்ய வேண்டிய எண்ணம் இல்லை. அதனால உடம்பு இருக்கு, ஆனா இந்த இதெல்லாம் இல்லாததுனால ஒரு பிரயோஜனம் இல்லாம இருக்கேன். அது மாதிரி இந்த கரண்டி ஆனது கைப்பிடி இல்லாத கரண்டி மாதிரி நான் இருக்கேன், ஒரு பிரயோஜனம் இல்லாம அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு மூணாவது அடியில் இன்னொரு அருமையான ஒரு ஓமை சொல்றார். பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேன் அப்படிங்கிறார். பாம்பின் வாய் தேரைன்னா நமக்கு தெரியும், ஒரு பாம்பு அது தேரைய பிடிச்சு சாப்பிடும். அப்படி பாம்போட வாயில ஒரு தேரை மாட்டின்னு எடுத்து, ஆனா பாம்பு தேரைய வாயில மாட்டின்னதும் பாம்பு நம்ம நம்ம காபி குடிக்கிற மாதிரியோ இல்லை ஒரு இட்லியை விண்டு வாயில போட்டுக்கிற மாதிரி டபக்குனு முழுங்கிடாது. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வாயை விரிச்சு வயத்தை விரிச்சு அது முழு கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ள விழுக்கும். அது மாதிரி பாம்போட வாயில மாட்டின்டாக்க தப்பி போக முடியாது, ஆனா உடனே வயிற்றுக்குள்ளேயும் போயிடாது, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும். அப்போ அந்த தேரையானது அந்த டயத்துல அது அப்படி பண்ணிருக்கலாமோ, இப்படி பண்ணலாமோ, அட நம்ம அந்த ஒரு வண்டு இருந்து அதை சாப்பிடணுமோ இப்படி அப்படின்னு அதோட மனசுல பல எண்ணங்கள் வருமா, ஆசைகள். சாக போறது அது, ஆனா அந்த நேரத்துலயே அதுக்கு உள்ளத்துல பல ஆசைகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இலக்கியங்கள்ல சொல்ற ஒரு ஓமை அது. அதனால பாம்பின் வாய் தேரை மாது போல பல பல நினைக்கின்றன. அந்த பாம்பு வாயில மண்ண தேர மாதிரி இந்த உடம்பானது அழிய போறது, நாளுக்கு நாள் அழிஞ்சுட்டு இருக்கு, புலன்களால் அழியறது, யமன் வந்து அழிக்க போறான். அப்படி பாம்பின் வாய் தேரை போல கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கேன், ஆனா அந்த நேரத்திலையும் நான் என்னென்னவோ நினைச்சிட்டு இருக்கேன், நாளை வீணாக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பலவல நினைக்கின்றேனை அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கிற என்னை நீ ஓம்பி உய்ய கொள்ளாய், என்னை நீ காப்பாத்தி உய்வு தரணும் அப்படிங்கிற. ஓம்பி நீ உய்ய கொள்ளாய்னா என்னை நீ காப்பாத்தி உய்தி கொடு, நற்கதி கொடு அப்படின்னு வேண்டிக்கிறார். ஒற்றியூருடைய ஒற்றியூர்ல இருக்கிற பெருமானே. அதனால இதுல முதல் அடியில தான் எப்படி இருக்கே, ரெண்டாவது அடியில அதுக்கு ஒரு ஓமை, மூணாம் அடியில இன்னொரு ஓமை, நாலாம் அடியில சாமி நீதான் என்ன காப்பாத்தணும் வேண்டுகோள். இதுதான் முதல் பாட்டுக்கு நேரடியான பொருள். உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ வந்து அட்மிட் பண்ணிட்டு கேளுங்க. ஓமை ரொம்ப அழகா இருக்குது ரெண்டும். அதான் அந்த பாம்பின் வாய் தேரை ஓமே நம்ம கேட்டிருக்கோம், ஆனா அந்த காம்பு இல்லாத கரண்டி முன்னாடி கேட்டதில்ல. சொல்லு ராஜி. பாம்பின் வாய் தேரை படிச்சிருக்கோம், பட் அதுக்கு விளக்கம் இப்பதான் புரிஞ்சுச்சு, நிறைய நினைச்சிட்டு இருக்கிறது.
ஏன்னா அது அத பாம்பு வைத்தனா டபக்குன்னு போயிடுச்சா நினைக்கிறதுக்கு டைம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா போறதால தான் நினைக்கிறதுக்கு டைம் இருக்கு. தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா வந்துட்டு இதுக்கு வந்து நல்லா சொல்லிருக்காரு, ஏன்னா கண்ணால கண்டார அந்த இது பாம்பின் வாய்த்தேரைன்றது. உயிர் போற சமயத்துல கூட நம்ம மனசுல பல ஆசைகள் வரும் அப்படிங்கறதுக்காக அது ஓமை இது. ஓகே ஓகே சார். பேணுதல் இல்லையா, பேணுதல், பாதுகாத்தல், போற்றுதல், மதித்தல் அப்படின்லாம் பல அர்த்தங்கள் இருக்கு. அதனால என்னைய நான் இந்த உடம்ப ரொம்ப பார்த்து பொத்தி பொத்தி வளர்க்கறேன், பார்த்து பார்த்து வச்சுக்கிறேன். ஆனா நீ என்னைய ஒரு பொருளா கருதி காப்பாத்து அப்படின்னு அது வேண்டுகோள். மீனா ஆடியோ சரியா கேட்கல, வாய்ஸ் வாய் வாய் பக்கத்துல வச்சுக்கணும் போன. இல்ல இந்த தேரைங்கிறது வந்துட்டு இருக்கும். இன்னொன்னு வந்துட்டு இத வந்து அணு அணுவா ரசு பாத்திருக்காரு அவர், தர்மபுரம் ஐயா வந்து, சுவாமிநாதன் ஐயா வந்து பார்த்து அதை பத்தி சூப்பரா விளக்கியிருக்கார் உங்களை மாதிரியே. வெரி குட், வெரி குட், நல்லது, நல்லது. சோ இந்த பாட்டு நம்ம முன்னாடி ஒரு பதிகம் பாத்திருக்கோம், அதாவது சம்பந்த வாரத்துல திருவாரூர் பதிகம் ஒரு தரம் பார்த்தோம் நம்ம, 2.79 பவனமாய் சோடையாய்னு ஆரம்பிக்கிற பதிகம். அந்த பதிகத்துல ஆறாம் பாட்டுல சொல்றார், செடிகள் நோய் ஆக்கை அம் பாம்பின் வாய் தேரைவாய் சிறு பறவை கடிகள் பூந்தேன் சுவைத்து இன்புறலாம் என்று கருதினாயே, முடிகளால் வானவர் முன்படிந்து அன்பராய் ஏத்து முக்கன் அடிகள் ஆரூர் தொழுது எல்லாம் மயில் கொண்டு அஞ்சல் நெஞ்சன். அடுத்த ரெண்டு அடி அந்த முதல் ரெண்டு அடியில சொல்ற ஓமையை சொல்றேன், பாம்பின் வாய் தேரைவாய் சிறு பறவை கடிகள் பூந்தேன் சுவைத்து இன்புறலாம் என்று கருதினாயே. இப்போ பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேன்னு எங்க அப்பர் சொன்னார். ஆனா அங்க சம்பந்தர் என்ன விரிவா சொல்றார் அந்த ஓமைய, பாம்பின் வாயில இருக்கிற தேரையின் வாயில இருக்கிற வண்டு அட அந்த பூவில இருக்கிற தேனை குடிக்கலாமே நினைச்சிட்டு இருந்ததுதான், தேரையோட வாயில வண்டு மாட்டின்னு இருக்கு, அதனால அந்த வண்டு சாக போறது, அந்த வண்டு தேனை குடிக்கலாம் நினைக்கிறது, இந்த தேரையே பாம்பு முழுகின்னு இருக்கு. அதனால ஒரு சீக்வன்ஸ் கேரண்டீட், அழிவு கேரண்டிங்கிறதுக்காக இப்படி ஒரு ஒண்ணுக்கு மேல ஒன்னா அழியறத ரெண்டு மூணு சொல்லி நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பாம்பின் வாயில மாட்டின தேரையின் வாயில மாட்டின வண்டு பூல இருக்க தேனை குடிச்சு ஜம்முன் இருக்கலாமே, அது நல்லா இருக்குமே இந்த தேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம பல விஷயங்களை நினைக்கிறோம் அப்படின்னு சம்பந்தர் சொல்றாரு இதுல. அதான் இந்த முதல் பாட்டு, இந்த ஒற்றியூருடைய கோவே, அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஒற்றியூரை இடமாக உடைய கோவே இல்லைன்னா ஒற்றியூரை ஆள்கின்ற தலைவனே. இப்ப ரெண்டாம் பாட்டு, இது பலருக்கும் தெரிஞ்ச பாட்டு, மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மனனனும் பாறை தாக்கி
மறியும் போது அறிய ஒண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே. இதுல நம்ம நம்மள நிலைமையை சொல்றார் அவர். நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கிறது அப்படிங்கறத மெட்டபாரிக்கலா சொல்றார். தமிழ்ல உருவகம் அப்படிம்போம். மனம் எனும் தோணி பற்றி, மனசுங்கிற படகுல ஏறிண்டு, மதி எனும் கோலை ஊன்றி, இந்த அறிவு மதினா அறிவு, அறிவுங்கிற குச்சியை ஊன்றி, கழி கோல்னா கழி, இந்த நீங்க இதெல்லாம் அந்த உப்பங்கழி பக்கம் இந்த கடல் ஓரத்தில் இருக்கிற பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அந்த போட் இருக்கும், அது ஷாலோ வாட்டரா இருக்கும். அதுல வந்து ஒரு மூங்கில், நீளமான மூங்கில விட்டு தரையில வச்சு வச்சு உந்தி உந்தி போவா. துடுப்பு பட்டுனு போறது ஒரு மாதிரி, உந்தி உந்தி போறது ஒரு மாதிரி, அதுவும் வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த துடுப்புன்னு வச்சுக்கலாம். கோல்ங்கிறது துடுப்புன்னு நம்ம கருதலாம். அப்படி இந்த மனசுங்கிற படகுல ஏறிண்டு, மதிங்கிற துடுப்பை போட்டுண்டு போறோம் கடல்ல. அது என்ன, அதுல என்ன சரக்கை ஏற்றிருக்கோம் படகுல? சினமெனும் சரக்கை ஏற்றி, இந்த படகுல கோபம்ங்கிற சரக்கு வஸ்துவை ஏற்றி வச்சிருக்கோம் நிறைய. அப்படி இந்த வஸ்துவை நிறைய ஏற்றி வச்சு செறி கடல் ஓடும்போது, இந்த செறி கடல் அப்படின்னா அப்படி அலைமோதுகின்ற கடல். இங்க மனம்ங்கிற படகு, மதிங்கிற கோல், சினம்ங்கிற சரக்கு, ஆனா இது கடல் எதுங்கிற கடல் அப்படின்னு சொல்லல. அதனால வாழ்க்கையாகிய கடல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. நம்ம இதெல்லாம் எடுத்து நம்ம வாழ்க்கையை நடத்துறோமே, அதனால வாழ்க்கையாகிய கடல். இல்ல இந்த உரையில கொஞ்சம் தத்துவ விளக்கமா பாசக்கடல் அப்படின்னு சொல்றேன். ஆனா நம்ம பொதுவாக எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு வாழ்க்கைங்கிற கடல்னு வச்சுக்கலாம். அப்படி வாழ்க்கைங்கிற கடல்ல போறப்போ மனநனும் பாறை தாக்கி, மனன் அப்படின்னாக்க இந்த இடத்துல மன்மதன் அர்த்தம். பல புஸ்தகங்கள மதனனும் பாறை தாக்கின்னு போட்டுடுவேன். ஆனா மதன் அப்படின்னு போட்டாக்க அங்க எதுகை எல்லாம் சரியா வராது. மனன் அப்படின்னு இருந்தாதான் கரெக்டா வரும் எதுகை. மனநனும் பாறை தாக்கி, அந்த ஆணவம் இல்லைன்னா அந்த காமம் அப்படிங்கிற பாறை தாக்கி, அந்த பாறையில போய் முட்டி, மறியும் போது அறிய ஒண்ணாது. மறிதல் அப்படின்னா அப்படி படகு தலைகிழக்க வந்து முழுகிறது இல்லையா, கப்பல் கவிழ்ந்துருத்துங்கிற மாதிரி இந்த நம்ம போற கப்பலானது கவிழ்ந்து முழுகும் பொழுது அறிய ஒண்ணாது. உன்னை நினைக்க முடியுமா சுவாமி? இப்பவே நன்னா இருக்கிறவே நினைக்க மாட்டேங்கிறேன். அப்படி முழுகின்னு இருக்கிறப்ப உன்னை நினைக்கப்படுறேன்னா எத்தனையோ கவலைகள் இருக்கும். அப்பெல்லாம் உன்னை நினைக்க முடியாது. இந்த உயிர் போகும்போது உன்னை நினைக்கிறதுக்கு பொறிகள்லாம் இயங்காது. அப்போ உனை உணும் உணர்வை நல்காய். அப்ப உன்னை நினைக்கிற அறிவை கொடு. உனை உணும், உணும்னா நினைக்கிறது, உன்னை உணும் உணர்வு, உன்னை நினைக்கிற அறிவு, அதனை நல்காய், அதை கொடுத்தருள்வாயாக. ஒற்றியூர் உடைய கோவை. அதனால இவர் என்ன சொல்றாரு, இந்த வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்லாம் சொல்லி இந்த புலன்கள்ல சிக்கி இந்த வாழ்க்கையை வினை கடல்ல போயிட்டு இருக்கிறப்போ நம்ம அழிஞ்சு போயிடுவோம், உன்னை நினைக்க மாட்டோம். அதனால நீ எனக்கு அருள் பண்ணு, உன்னை நினைக்கிற அறிவை எனக்கு கொடு அப்படின்னு அவர் வேண்டிக்கிறார். அதுதான் இதுல ரெக்வெஸ்ட், உன்னை நினைக்கிறதுக்கு அறிவு கொடு. அதுதான் இது எளிமையா, ஓரளவு எளிமையான பாட்டு, ஆனா ரொம்ப அற்புதமான பாட்டு. சொல்லுங்க, இல்ல உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பேசலாம். சரி, ஃபர்ஸ்ட் லைன்ல அந்த செகண்ட் பாட்டும் அடுத்த லைன்ல ஃபர்ஸ்ட் பாட்டும் புரியல. மதியனும் கோலை ஊன்றி சினமனும், மதியனா அறிவு, மதியனா மூணு இல்லையா, அது அவர் வச்சிருக்கிறது. அதுக்கு அந்த மதியனா மதிங்கிறது மூணுங்கிறது தமிழ், மதினாக்க அறிவு அப்படிங்கிறது சம்ஸ்கிருதம். ஓகே, புத்தி மதி அப்படிங்கிறமே. இந்த மதி அப்படின்னா அறிவு. ஓகே, இந்த இடத்துல சினம்னா கோபம். சொல்றாஜி, சொல்லுமா என்ன திருப்பி கேள்விகளே?
மனநென்னும் பாறை சொல்றீங்களா, ஆசைங்கிறது அந்த மாதிரிங்களா, அந்த பாறையானது தாக்கும் போதும் உன்னை நான் நினைக்கலன்னு சொல்றாரா நினைக்க இல்ல இல்ல, அதாவது இந்த வாழ்க்கையில இப்படி பல ஆசைகள்லாம் இது மலம் மோதி வாழ்க்கை கண்ணாப்பினான்னு போய் அழிஞ்சு போறது இல்லையா. வாழ்க்கையில நம்ம சுவாமி நினைக்கிறோமா இல்லையா, நமக்கு எத்தனையோ ஆசைகள் எத்தனையோ கோபங்கள் இல்லையா, இத எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு இல்லையா, இந்த மதிங்கிற கோல் ஏ எனக்கு தெரியாதா அப்படின்னு இருக்கோமே. அது மாதிரி இப்படியா நம்ம மனித வாழ்க்கையில நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் வந்து உன்ன நினைக்கிறதுக்கு இதெல்லாம் விடாது சுவாமி அப்படிங்கிறாரு இல்லையா. உன்ன நினைக்கிற அறிவு எனக்கு இல்ல, நல்ல நாளே நினைக்க மாட்டேன், இப்படி கஷ்டப்படுறப்ப எப்படி நினைக்க போறேன் இல்லையா. நமக்கு எல்லாம் வயசானதுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ணலாம், இப்பவே எது கோயிலுக்கு போற குளத்துக்கு போற எதுக்கு தேவாரம் திருவாசம் கேக்குற எல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லுவா இல்லையா. நம்ம ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அந்த 65-70 வயசுன்னு வந்ததுனாக்க நமக்கு உடம்புல ஒவ்வொரு பகுதி ஒவ்வொன்னு சொல்லும், கை வலிக்கும், இடுப்பு வலிக்கும், முழங்கால் வலிக்கும், முதுகு வலிக்கும், தலை வலிக்கும், எத்தனையோ பிரச்சனைகள் வந்துடும். உடம்புல பிரச்சனைகள் இருந்தாக்க நம்ம மனசானது இந்த உடம்பு பிரச்சனையே தான் நினச்சிட்டு இருக்கும் இல்லையா. கால் வலிச்சுட்டே இருக்கிறப்ப நம்ம கோயில போய் உட்கார முடியாது, உட்காந்தாலும் கால் வலிக்கும் முட்டி வலிக்கும், உட்கார முடியலன்னு நம்ம முட்டி வலியை நினைச்சுட்டே கோயில உட்காந்துருப்போம். அதனால இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் ஆறதுக்கு முன்னாடி நீ உன்ன உணவு நினைக்கிற அறிவு எனக்கு கொடு சுவாமி அப்படின்னு வேண்டிக்கிறார். சார் அந்த மறியும் போது அப்படிங்கறது கமுந்து விழுகும் போதுங்கிற மாதிரி. ஆமா, மறிதல்னாக்கா அப்படி தலைகளா வருது, புரண்டு தலைகளா புரண்டு விழுது. படகு கப்பல் கவிழுதுன்னா என்ன அர்த்தம், அது அப்படி ஒரு பாறையில முட்டியதுன்னா அது கவிழ்ந்துரும். அது மாதிரி அது கவிழ்ந்தாக்க அது அப்படியே முதக்குன்னு நினைக்க வேண்டாம், கவிழ்ந்து உள்ள போயிடும். அப்படியே மறந்தாலும் நம்ம அதுக்கு உள்ளுக்குள்ள மாட்டிருந்தோம்னா நம்ம காலி. எப்படி நினைக்கேஸ் அதுக்கு படகு முழுகிதுன்னா அவ்வளவுதான். சோ நம்ம வந்து அந்த ஆசை தாக்கும் போதெல்லாம் நம்ம அது அந்த மாதிரி கேப்சைஸ் ஆகுற மாதிரி ஒரு இதுவா சார். அதாவது ஆசை தாக்கும் போதெல்லாம் இல்ல, அதாவது இது ஒரு உருவகமா சொல்ற வாழ்க்கையில இது மாதிரி ஒரு ஒரு பல கப்பல் போறது, ஒரு புயல் அடிக்கிறது, அது முழுகிறது இல்லையா, அது மாதிரி இங்க நமக்கு ஆசை புயல் தாக்குற ஆசை புயல் மாதிரி இங்க பாறை இல்லையா. அந்த டைட்டானிக் போச்சு, ஐஸ் பாறை தாக்கிட்டு ஆசை தாக்கும் போது மனமான அந்த மரக்கலம் கவிழ்ந்துருது அப்படிதான ஐயா. அதான் அந்த மனசான மரக்கலம் இல்ல, அதான் ஆமா, அதாவது நம்ம வாழ்க்கை இல்லையா, நம்ம அதுல போயிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம இந்த மனம்ங்கிற நம்ம நம்ம நம்மனா இந்த நம்ம உயிர் இல்லையா, நம்ம நாம்ங்கிற மனம் வேற நம்ம வேற இல்லையா. நம்ம என்ன பண்றோம், இந்த மனசுங்கிற தோணியை பிடிச்சிட்டு இருக்கோம், அதுல உட்காந்து இருக்கோம். அந்த மனசுங்கிற தோணி எங்க போறதோ அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா. அப்படி எல்லாம் மனசு தோணி எல்லாம் தோணி கவிந்து விழுந்துருத்துனாக்க நம்ம உயிர் போயிடுத்து அழிய போறோம்னு அர்த்தம். அப்படி அதனால நமக்கு அழிவு அழியும் பொழுது நம்மளால அறிய முடியாது, நீ அறிவு கொடு அப்படின்னு வேண்டிக்க. அந்த மாதிரி அறியப்படாதப்போ உன்னை நினைக்க முடியலன்னு சொல்றாரு ஐயா. அதாவது நல்ல நாளே நினைக்க மாட்டேன், அப்படி அந்த மாதிரி கஷ்டம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உன்ன நினைக்க முடியாது இல்லையா. ஜஸ்ட் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள், ஓகே. இப்போ நம்ம ஒரு ஒரு ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், திடீர்னு ஒரு ஃபயர் அலாம் அடிக்கிறது இல்லையா, ஒரு சினிமா தியேட்டர்ல உட்காந்து ஒரு அழகான சினிமா பார்த்துட்டு இருக்கோம் வச்சுக்குவோம், திடீர்னு ஃபயர் அலாம் அடிக்கிறதுனாக்க நம்ம சினிமா பத்தி நினைப்போமா இல்ல வெளியில ஓடுறத நினைப்போமா. வெளியில ஓடுறதா நினைப்போம், அப்ப நம்ம கடவுளை கூட நினைக்க மாட்டோம் இல்லையா. எப்படி வெளியில ஓடுறதுங்கிறதெல்லாம் இருப்போமே, அது ஓடுற நேரத்துல சுவாமி என்ன காப்பாத்துன்னு நினைக்க மாட்டோம், ஓடுறதுலதான் இருப்போம் முதல்ல. ஓட முடியல சிக்கின்ட்டோம் ஒண்ணும் பண்ண முடியலன்னு அப்ப வேணா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் அப்ப கூட டவுட். அதனால இது வந்து நமக்கு அந்த அறிவு கொடு அப்படிங்கிறார் சம்பந்தருடைய இது ஒண்ணு நம்ம பார்த்திருப்போம், பார்க்கல இன்னும். ஆனா ரொம்ப அற்புதமான பாட்டு திருவையாற்று பதிகரில் வரும், புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில்
அப்படின்னு அது ஒரு பாட்டு. அதாவது இந்த புலனைதும் பொறி கலங்கி நெறிமறங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக, அதுதான் நம்ம சாகர நேரம். அப்போ நமக்கு இதெல்லாம் நினைக்க முடியாது மனசுல, என்ன எதுவுமே இதெல்லாம் நினைக்க முடியாது மனசுல. மூச்சு திணறப்போ சாமியா நினைக்க போறோம், நம்ம மூச்சதான் நினைப்போம், எப்படா மூச்சு விடல கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைப்போம். எனவே அதுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, அது மாதிரி அந்த நேரத்துல ஒன்னு அழிய போறது, அதனால உன்னை எப்பவும் நினைக்கிறதுக்கு அறிவு எனக்கு கொடு. அந்த சொல்லிருக்க ஓமா வந்து ரொம்ப நல்லா இருக்கு சார். அந்த பாட்டோட கனெக்ஷன் ஃபுல்லா அந்த ஒரு ஸ்க்ரூஸ் இது இது மாதிரி அப்படியே ஒரு போட்ல போற மாதிரி, அதான் அது இது மாதிரி ஒரு அற்புதமான இதுக்கு வந்து உருவகம்னு பேர் தமிழ்ல, மெட்டாஃபர். இது மாதிரி மெட்டாஃபர் பண்றாரு, ஒரு உபதேசம் கம்பைன்ட் வித் வார்னிங் மாதிரி. ஆமா, எல்லா உபதேசமும் வார்னிங் கூட தான் வரும். குட். வேற இந்த ரெண்டு பாட்டுலயும் சொல்லுங்க, ஒரு அற்புதம் ரெண்டே ரெண்டு பாட்டு தான் கிடைச்சிருக்குன்னு சொன்னோம், பட் அந்த ரெண்டு பாட்டுலயும் ஒரு அற்புதமான ஒரு நடைய கையாண்டுறது. இதே மாதிரி மற்ற பாடல்கள் இருந்திருக்குமான்னு தெரியாது, கிடைக்காத பாடல்கள்ல. அதாவது பாம்பின் வாய் தேரை போலன்னு மட்டும் சொன்னாரே தவிர, நீங்க சொன்ன மாதிரி அதுக்குள்ள இருக்கிற பின் கதைகள் எல்லாமே அந்த ஒரு அந்த அந்த கதை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் பாம்பின் வாய் தேரை போல அப்படின்னு உடனே என்னன்னு புரிஞ்சிடும். பாம்பின் வாயில தேர, தேர வாயில வண்டு, வண்டு வந்து பூவை நினைச்சுட்டு இருக்கு, பூவில் இருக்கிற தேரை நினைச்சுட்டு இருக்கு. அதே போல இதுலயும் வந்து மனன் எனும் அப்படின்னு சொல்லும் பொழுது, மனன் என அப்படிங்கும் போது அதுலயே வந்து மனம் புத்தி அகங்காரம் சித்தம் அது மாதிரி நாலு இதையும் சொல்லிடுற ரெண்டுலயுமே. அது மனம் எனும் போது மனத்தை மட்டும் நம்ம நினைக்காம அந்த மனம் அந்த நாலு நாலு விதமான இதுங்களும் அதையும் சொல் அதையும் சொல்லி காமிக்கிறார். இந்த இதுல இந்த ரெண்டு பாட்டுலயும் இது மாதிரி ஒரு அருமையான ஒரு 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 கருத்தை கையாண்டிருக்காரு அவர். பாம்பின் வாய் தேரை போல, தேரை வாய் வண்டு போல, வண்டு அப்படி எல்லாம் சொல்லாம பாம்பின் வாய் தேரை போலன்னு சொன்ன உடனே நம்ம மொத்ததெல்லாம் புரிஞ்சிடும் தெரிஞ்சவங்களுக்கு. அதே போல மன நினம் அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து மனம் புத்தி சித்தமா அப்படிங்கிற மாதிரி அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நாளையும் தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து இந்த யாரோ சொன்னா ட்ரம்ப் ராலின்னு, பட் ட்ரம்ப் ராலியில வந்து இந்த போலீஸ் ஆர்டர்ட் தம் டு லை டவுன், அதனால வந்து அந்த இடத்துல இது அந்த அது மாதிரி இறைவன் வந்து நமக்கு இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல இல்ல, நான் வந்து எல்லாரும் ஓடுறேன், ஜோக் ஆக்சுவலி இட் இஸ் சம்திங் சேட் அண்ட் தட் ஓ யாரு நடந்தாலும் சரி தட் இஸ் சேட் திங் அண்ட் தட் ஷட் நாட் பி தட் ஷட் நாட் பீ யூஸ்ட் அஸ் எ மெட்டஃபர் அஸ் எ ஜோக் அஸ் சம்திங். இல்ல இல்ல, ஜோக் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாம் அந்த அலறி பிடிச்சு ஓடுறப்போ நமக்கு மனசு வேற எதுவும் நினைக்காதுங்க அதுக்காக. ஓகே, வேற கேள்விகள் கருத்துகள்? இந்த அளவுல இந்த பதிகத்தினர் அனுத சொல்லுறியோ? ஆமா சார். சார், அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுல வந்து பாம்பின் வாய் தேரை போலனா ஒரு ஆல்தோ அந்த எண்ட் இஸ் ஷுவர்னால இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு அந்த கம்ப்ளீட் எண்ட் வர்றதுக்கு. ஆனா இந்த செகண்ட்ல வந்து அவ்வளவுதான், டெஸ்பிரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சுங்கிற மாதிரி அந்த ஒரு ரெண்டு டிஃபரன்ஸ். ஆமா கரெக்ட். மனசு எப்பவுமே துன்பத்தை நினைக்காம இன்பத்தையே நினைச்சிட்டு இருக்கும் அப்படின்னு. அப்பவும் இந்த சாகர நேரத்துல கூட பையன் வந்துட மாட்டானா பார்க்க மாட்டோமா? ஓகே, இது வந்து சார் இது திருச்சிராப்பள்ளி ஒரு திருப்பதி அம்மா திருநாவுக்கரசு இதே மாதிரிதான் மூணு கிடைச்சிருக்காது எனக்கு டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. பதியங்கள் கிடைச்ச ஸ்தலங்கள் அவ இன்னும் 50 ஸ்தலங்களுக்கு பதியங்கள் பாடியிருப்பா, அது நமக்கு ஒன்னும் கிடைக்காம போயிருக்கு, அதனால அதை பத்தி தெரியாம போயிடுச்சு நமக்கு. சார், அப்புறம் இவரு வந்து சமணரா இருந்தப்போ உடலை வந்து ரொம்ப துன்புறுத்தி இருப்பாரு, ஆனா ஓம்பினேன் அப்படிங்கிறாரு. அது அதாவது உடம்ப துன்புறுத்துறது அது ஒரு பக்கம், ஆனா அது அதுக்காக சாப்பிடாம எல்லாம் இருந்துட மாட்டாளே பொதுவா சொல்றேன். இருந்தாலும் அது அவர்கள் தவம் மாதிரி தங்களுக்கு தங்களே துன்பத்தை வருவிச்சுண்டு அதனால வினை தீர்றதுன்னு அவளுடைய கொள்கை இது. ஒரு மயிரா புடிச்சு புடிங்கிக்குவா,
வலிக்கும். அப்படி அந்த மாதிரி நம்ம நம்ம புரிந்த வலி வந்து அது வந்து துன்பத்தை அனுபவிக்கிறோம், அதனால இந்த தீயவினையின் பயனை அனுபவிக்கிறோம், அதனால தீயவினை போயிடுங்கிறது நம்பிக்கை. அதனால நமக்கு நாமே வேணும்ட்டே துன்பம் வள வச்சிருந்து தீவினையின் பயன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அது மாதிரி அப்படி ஒரு கொள்கை அது. ஓ ஓகே ஓகே சார், சொல்லுங்க ஸ்ரீதரன். எனக்கு என்ன தோன்றதுன்னா, ஐ மீன் அந்த சுச்சுவேஷன் ரொம்ப பிரமாதமாக கொடுத்துருக்கு. அந்த செகண்ட் பார்ட் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட நல்லா தெரியும். அந்த டயத்தில் நமக்கு தெரியாது சுவாமி இப்பதுலேருந்தே நாக்கு பழகி எடுத்துன்னா அந்த டயத்தில் கூப்பிட்டு அருள் புரி அப்படின்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அதாவது இப்பயே அந்த நாக்கை வந்து நாமம் சொல்லி நாமம் சொல்லி பழகிட்டா அந்த டயத்தில் வந்து இவரோட பதிகம் பாத்துருக்கோம் நம்ம இல்லையா, சுந்தரரோட ஏழாம் திருமண 48 பதிகம் பாண்டி கொடுமுடி நமச்சிவாய பதிகம் பாத்துருக்கோம். அதுல அவர் சொல்லுவார், நம்ம நற்றவா உன்னை நான் மறக்கணும் சொல்லும் தான் நமச்சிவாயவே, என் நாக்கு சொல்லி சொல்லி பழகிடுத்து, அதனால நான் உன்ன மறந்தாலும் என் நாக்கு தன்னாலும் சொல்லும் ஆட்டோ பைலட்ல அப்படிங்கிறார். எதுக்கு சொல்றேன்னா, அது ஒரு இது இருக்கு. ஆனா இதெல்லாம் உபதேசங்கள். ஓகே, இது நம்ம 4 தரம் மனசுல பதிச்சுட்டோம்னா இது நம்ம நினைவில் இருக்கும், நம்ம கைடன்ஸ். இது நம்ம கும்பிடணும் அப்படிங்கறது அர்த்தம். உடையெல்லாம் நன்னா இருக்கிறப்பே கும்பிட்டு வழிபாடு செஞ்சு சுவாமி காப்பாத்துன்னு வேண்டிக்கோ, இறைவன் காப்பாத்துவான் அப்படிங்கறது இம்ப்ளிகேஷன் இதுல. தேங்க்ஸ் தேங்க்ஸ். குட். சோ இந்த பதிகத்தை இந்த அளவில் என்ன சொல்லுங்க, இந்த அளவில் இந்த பதியத்தை நிறைவு செஞ்சுக்குவோம்.